புதுச்சேரியில் சுருக்குமடிவலை விவகாரத்தில் நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல். துப்பாக்கிச்சூடு நடத்தி மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார். விளைச்சல் குறைந்ததால் மார்க்கெட்டுகளில் எலுமிச்சை வரத்து குறைந்தது. கட்டுப்படியான விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே கட்டி முடிக்கப்பட்டு 10 ஆண்டுகளாக திறக்கப்படாத ரேஷன் கடை, கடையை உடனே திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர கிராம மக்கள் கோரிக்கை. சேலம் காடையம்பட்டி வட்டாரத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் காய்கறி சாகுபடி, கடும் வறட்சியிலும் நல்ல லாபம் ஈட்டுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே 15,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம், நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்க விவசாயிகள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டத்தில் மாவு பூச்சி தாக்குதலால் 11,000 ஹெக்டேரில் மரவள்ளி பயிர்கள் சேதம், பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அறிவுறுத்தல். வாகனங்களை உரிமையாளர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் மாற்றும்போது மீண்டும் பதிவு செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு புதிய வசதி ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 5 அடுக்கு தடுப்பு நடவடிக்கைகளை கையாளுமாறு கேரளா மற்றும் மராட்டிய மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் அதிநவீன விக்ரஹா ரோந்து கப்பலை கடலோர காவல்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கடந்த 14ஆம் தேதி முதல் இதுவரை 1,09,200 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காபூல் விமான நிலைய தாக்குதலுக்கு மூளையாக இருந்த ஐஎஸ் பயங்கரவாதி கொல்லப்பட்டார். நங்கர்ஹர் மாகாணத்தில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் பயங்கரவாதி கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என மத்திய உள் விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கர்நாடகாவின் பெங்களூரு நகரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி இறைச்சி கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கான தூதரை திரும்பப் பெற்ற ஆஸ்திரேலியா அந்நாட்டுக்கான தூதரகத்தையும் மூடுவதாக தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் 7,200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு படிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிளின் iPhone 13 சீரிஸ் செப்டம்பர் 14ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் அருகே நடுக்கடலில் சுருக்கு வலை பயன்படுத்துவது தொடர்பாக நல்வாடு மற்றும் அரியாங்குப்பம் மீனவர்களிடம் இடையே நடுக்கடலில் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த இரு கிராமத்தினரும் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையோரம் மோதலை ஏற்படுத்தும் வகையில் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் குவிந்திருந்தனர். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கலவரத்தை தடுக்கும் வகையில் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து மோதல் அதிகரிக்க தொடங்கியதால் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மீனவர்களின் இந்த திடீர் மோதலில் 2 மீனவ கிராமத்திலும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் 2 கிராமங்களிலும் குவிக்கப்பட்டுள்ளனர்.
தேனி மாவட்டம் போடி அருகே சோலையூர் குரங்கணி பிச்சங்கரை பெரியாத்து கோம்பை மல்லிப்பட்டி முத்துக்கோம்பை முந்தல் உள்ளிட்ட மலை கிராமங்களில் 500 ஏக்கரில் எலுமிச்சை விவசாயம் நடைபெற்று வருகிறது. போடி மார்க்கெட்டிலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் கேரள மாநிலத்திற்கும் எலுமிச்சை விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது எலுமிச்சை விளைச்சல் குறைந்துள்ளதால் மார்க்கெட்டிற்கு எலுமிச்சை வரத்தும் குறைந்தே காணப்படுகிறது. இதனால் எலுமிச்சை விலை கிலோ 1க்கு 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை கிடைத்து வருகிறது. எலுமிச்சை பழம் விளைச்சல் குறைந்தாலும் கட்டுப்படியான விலை கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தைச் சேர்ந்த செல்விநகர் பகுதியில் கடந்த 2008 தமிழக அரசின் பொது நிதியிலிருந்து கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடம் இன்று வரை திறக்கப்படாததால் அந்த கட்டிடம் பாழாகி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் பொருட்களை வாங்கி வருவதால் மிகச் சிரமம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியினர் தெரிவிக்கையில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதாகவும் அதேபோன்று பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினர். மேலும் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு நியாய விலை கடை திறக்காவிட்டால் தங்களுடைய ஆதார் வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக அப்பகுதி கிராம மக்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் காடையம்பட்டியில் உள்ள சந்தைப்பட்டி கிராம விவசாயிகள் தோட்டக்கலை விவசாயிகளின் வழிகாட்டுதலின் பேரில் விவசாய தோட்டத்தில் பந்தல் அமைத்து பாகற்காய் சாகுபடி செய்துள்ளனர். பல விவசாயிகள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி வீரிய ரக பாகற்காய் சாகுபடி செய்துள்ளனர். நாட்டு ரக விதைகள் கிடைப்பது அரிதாகியுள்ளதால் சுவரட் ரக விதை நடவு செய்யப்பட்டது. ஒரே வட்ட பாத்தியில் 3 விதைகள் நடவு செய்யப்பட்டு கொடிகள் பந்தலில் படரவிடப்பட்டுள்ளது. செடிகளுக்கு சொட்டு நீரில் திரவ ஊட்டச்சத்து மருந்துகளும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் மருந்தும் செலுத்தப்படுகிறது. அதனால் செடிகள் கரும்பச்சையாக மாற்றமடைகிறது. நடவு செய்யப்பட்ட பாகற்காய் விதை 40 நாட்களில் கொடியாக படர்ந்து 45வது நாளிலிருந்து காய்ப்பு துவங்குகிறது. இவற்றை தொடர்ந்து 60 நாட்கள் கழித்து அறுவடை மேற்கொள்ளப்படுகிறது. அறுவடையின் ஆரம்ப நாட்களில் ஏக்கருக்கு 800 கிலோ வரை ஆதாயம் கிடைப்பதாகவும் பந்தல் சாகுபடியில் ஏக்கருக்கு 10 டன்னுக்கும் அதிகமாக ஆதாயம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வியாபாரிகள் நேரடியாக அறுவடை செய்யும் இடத்துக்கே வந்து எடை போட்டு கொள்முதல் செய்து கொள்வதால் நல்ல லாபமும் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தை அடுத்த மேல்புளியங்குடி கிராமத்தில் அறிவிக்கப்பட்டு 45 நாட்களாகியும் இதனால் வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் குறுவை சாகுபடியில் அறுவடை முடிந்து நெல் மணிகளை குவியல் குவியலாக சாலையுரம் கொட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக 15,000 மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் குவியலில் உள்ள நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வருவதாலும் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல்லின் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை இப்போ தொடர்ந்து ஒரு 7 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழைன்னு ஒரு 4 நாள் சொல்லியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க இந்த நெல்லை என்ன பண்றது? இங்க பாருங்க, தண்ணி ஓடுது நெல்லுல, நெல்லு முளைச்சு எவ்வளவு இது இருக்கு பாருங்க. இதோட ஒரு 4 வாட்டிக்கிட்ட ஆளுங்களை வச்சு 10 ஆளுங்களை வச்சு ஒரு ஒரு விவசாயியும் பெரட்டி விட்டுட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றதுங்க ஐயா, எங்களால ஒன்னும் பண்ண முடியல. எல்லாம் வட்டிக்கு வாங்கி, ஈல் வட்டிக்கு, கந்து வட்டிக்கு வாங்கி நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு 11,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளன. தற்போது அறுவடைக்காக விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் மாவு பூச்சி தாக்குதல் அதிகரித்து உள்ளன. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து ஆத்தூர் அருகே உள்ள ஏத்தாப்பூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மரவள்ளி கிழங்கில் பூச்சி தாக்குதலை தடுப்பது குறித்து விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் சுப்பிரமணியன், தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். 100க்கும் மேற்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை கலந்து தெளிக்க வேண்டாம், கை தெளிப்பான் பயன்படுத்தி மட்டுமே தெளிக்க வேண்டும் என்றும், செடிகளில் அனைத்து பகுதிகளிலும் வயல் மற்றும் வரப்புகளில் உள்ள இலைகளை களை செடிகள் மீது பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை விவசாயிகளுக்கு வழங்கினர். Yeah.
நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி மத்திய பாதுகாப்பு படை போலீசாரின் சைக்கிள் பேரணி கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள ராஜ்காட்டிலே நிறைவடைகிறது. சைக்கிள் பேரணியில் பங்கேற்றுள்ள 20 வீரர்கள் சாலை மார்க்கமாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச மாநிலங்களின் வழியாக டெல்லி செல்கின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் வந்த வீரர்கள் அனைவரும் பாம்பன் பாலம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்தனர். இவர்களை உள்ளூர் பொதுமக்கள், சுற்றுலாப் பயணிகள் வரவேற்றனர். ஆயிரத்தி 1898ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் பெப்சி கோலா என்ற பிராண்ட் உருவானது. பெப்சி குளிர்பானத்துக்கான தயாரிப்பு முறையை 1880களில் அமெரிக்காவைச் சேர்ந்த கேலப் பிராடாம் என்பவர் கண்டுபிடித்தார். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பகுதியில் வாழ்ந்த கேலப் பிராடாம் பல சோதனைகளை செய்து 1883 பிராட்ஸ் ட்ரிங்க் என்று தன் பெயரில் ஒரு குளிர்பானத்தை அறிமுகம் செய்தார். 5 ஆண்டு கடும் முயற்சிக்கு பின்னும் பானம் மக்களிடம் பிரபலமடையவில்லை. கோகோ கோலா பாணியில் தன் பானத்துக்கு பெப்சி கோலா என்று பெயர் மாற்றினார். தனது தயாரிப்புக்கு காப்புரிமையும் பெற்றார். அடுத்த 30 ஆண்டுகள் பெப்சி கோலாவுக்கு சோதனையான காலமாக அமைந்தது. 1931ஆம் ஆண்டு அந்த நிறுவனம் திவாலானதால் அதனை சார்லஸ் குத் என்பவர் வாங்கினார். பெப்சி தயாரிப்பு முறையும் அவருக்கு விற்கப்பட்டது. புதிய முதலாளிகள் கையில் அந்நிறுவனம் மறுபிறப்பெடுத்தது. அந்த பானத்தின் சுவையை மேம்படுத்த அதன் தயாரிப்பில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. சோடா விற்பனை மையங்களில் இந்த பானமும் விற்பனை செய்யப்பட்டது. இதன் பின்னர் உலகெங்கிலும் பறந்து விரிந்த மிகப்பெரிய பிராண்டாக உருவெடுத்தது பெப்சி. ஆயிரத்து 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் சார்லஸ் டயானா தம்பதி விவாகரத்து பெற்றனர். 1981ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் நாள் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் அழகான ஆங்கில ஆசிரியையான டயானாவின் கையில் முத்தமிடும் காட்சி உலக பிரசித்தி பெற்றது. 74 நாடுகளில் கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொலைக்காட்சியில் நேரடியாக கண்டுகளித்த திருமணத்தின் ஒரு காட்சியே அது. ஆசிரியை என்றாலும் பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் டயானா. இந்த தம்பதிக்கு வில்லியம் ஹாரி என்று 2 மகன்கள் பிறந்தனர். எனினும் இந்த தம்பதியின் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர்களது மகிழ்ச்சியான தருணங்களையே பரபரப்பாக வெளியிட்ட பிரிட்டன் பத்திரிகைகள் பிரச்சனைக்குரிய விஷயங்களையும் பூதாகரமாக்கின. ஒரு கட்டத்தில் ராணி எலிசபெத் தலையிட்டு தீர்வு காணும் அளவுக்கு பிரச்சனைகள் பெரிதாகின. இருவரும் பிரிந்து விடுவதே அரச குடும்பத்துக்கு நல்லது என தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 1996ஆம் ஆண்டு இதே நாளில் இருவரும் சட்டபூர்வமாக விவாகரத்து செய்து கொண்டனர். விவாகரத்திற்கு பின்னரும் வேல்ஸ் இளவரசு என்ற பட்டம் அவருக்கு தொடர்ந்து இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகை புரிந்தார். டெல்லியிலிருந்து கோவை வரை ராணுவ விமானத்தில் வந்த அவர் சாலை வழியாக ராணுவ கல்லூரிக்கு வந்தடைந்தார். தொடர்ந்து நாளை ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடப்பு ஆண்டில் பயிற்சியில் பங்கேற்றுள்ள அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, மலேசியா போன்ற 50 நாடுகளைச் சேர்ந்த ராணுவ முதன்மை அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற உள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு சட்டம் மேலும் 1 வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்கனவே அமலில் உள்ள ஊரடங்கு வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் செப்டம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள அத்தியாவசிய சேவைகளும் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கோசா குளத்தைச் சேர்ந்த 15 வயது மாணவர் கிருதிஷ் கொரோனா காரணமாக பள்ளிகள் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் தினமும் வாள் சண்டை, மான் கும்பு, சிலம்பம் போன்ற கலைகளை கற்று வந்தார். இந்நிலையில் தற்போது கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 12,800 ஆணிகள் கொண்ட ஆணி படுக்கை மீது தொடர்ச்சியாக நின்று 15 மணி நேரம் வாள் சுழற்றி சாதனை படைத்துள்ளார்.
கிருதீஷ் படைத்த இந்த சாதனை சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தலா 5000 கன அடி வீதம் வினாடிக்கு 10000 கன அடி தண்ணீர் நேற்று முன்தினம் முதல் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 7474 கன அடியாக இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 11456 கன அடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களின் சாகுபடிக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 66.65 அடியாகவும் நீர் இருப்பு 29.80 டிஎம்சியாக உள்ளது. ராமநாதபுரத்தில் தள்ளாடும் வயதிலும் முதியவர் ஒருவர் சுயதொழில் செய்து வைராக்கியத்துடன் வாழ்ந்து வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைராஜ். 80 இவருக்கு ஒரு மகள் உள்ளார். தற்போது வயது முதிர்வு அடைந்திருந்தாலும் மகள் வீட்டில் தங்கி காலத்தை கழிக்க மனமில்லாமல் சொந்த ஊரிலேயே வாழ்ந்து வருகிறார். யாருடைய தயவுமின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தள்ளுவண்டி கடை நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து துரைராஜும் அவரது மனைவியும் வாழ்ந்து வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்வதாகவும் திருவிழா காலத்தில் 500 ரூபாய் வரை வியாபாரம் செய்வதாக துரைராஜ் தெரிவிக்கிறார். இறுதி காலத்தில் யாருடைய தயவுமின்றி வாழ வேண்டும் என்று மன வலிமையுடன் இருக்கும் துரைராஜ் போற்றுதலுக்கு உரியவரே. வயசான 80 ஆகுது. 80 எனக்கு ஒரு மகள் இருக்குது, அதை கட்டி கொடுத்தாச்சு. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க எப்போ வருதாரா பணம் அனுப்பிச்சுடுவாங்க, அதை சாப்பிட்டுக்கேன். இப்போ வந்து ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு தள்ளுண்டி வச்சுருக்கேன். இந்த தள்ளுண்டி வச்சு தான் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். வேறு எந்த வருமானமும் கிடையாது. நானும் எங்கள் வீட்டுக்காரமாகவும் இருக்கேன். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 3 மேலாக மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்கள் அனைத்தும் கடந்த 23 முதல் திறக்கப்பட்டன. இதற்கிடையில் அங்குள்ள உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்யும் படகுகளுக்கு 15-20% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் 8 நபர்கள் பயணம் செய்யும் படகு 610 ரூபாயிலிருந்து 800 ரூபாயாகவும் 10 நபர்கள் பயணம் செய்யும் படகு 810 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும் மற்றும் 15 நபர்கள் பயணம் செய்யும் படகு 1115 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வு, சம்பள உயர்வு காரணமாக 3 உயர்த்தப்படாமல் இருந்த படகு சவாரி கட்டணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக படகு இல்ல அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு தினசரி காய்கனி மார்க்கெட்டில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் காய்கறிகளை விற்பனை செய்வதற்காக இங்கு கொண்டு வருகின்றனர். பெரும்பாலான காய்கறிகளை வியாபாரிகள் கேரளாவிற்குதான் கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் வரை காய்கறிகள் விலை ஓரளவு இருந்தது. ஆனால் இந்த வாரம் கேரள வியாபாரிகள் வராததால் வெண்டைக்காய் கிலோ 2 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 3 ரூபாய்க்கும், வெள்ளரி 2 ரூபாய்க்கும், புடலங்காய் 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு பறிக்கும் கூலி கூட கிடைக்காது என விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுக்காவில் அமைந்துள்ள சொர்ண வராகி அம்மன் கோவிலில் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. யாகத்தில் சொர்ண வராகி அம்மனுக்கு 12 வகையான அபிஷேக பொருட்களான பால், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் மற்றும் விபூதி மற்றும் ஜவ்வாது உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதன்பின் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு 2 அலங்காரத்துடன் சொர்ண வராகி அம்மன் காட்சியளித்தார். நல்லா கேட்கிறாங்க டிடிஎல்.
தெரியல அது சரியா தெரியல தேனி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மேகமலை புலிகள் காப்பகமாகவும் விளங்குகிறது. உயரமான மேகமலையில் மேகங்கள் மிக அருகே செல்வதால் மேகமலை என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் மேகமலையில் பருவமழை சாரலாய் பெய்து வருகிறது. ஏற்கனவே குழுகுழு மேகமலையில் சாரல் மழையும் சேர்ந்து அம்மலை பகுதிகளில் தெளிந்த வானத்தில் வெண்மேக கூட்டங்களின் மெல்லிய ஊர்வலம் தவழ்ந்து செல்கிறது. மலையை ஒட்டியும் அடர்ந்த மரக்கூட்டங்களின் பசுமைகளுக்கு இடையேயும் நீலவானில் மிதந்து செல்லும் இந்த அழகான மேக ஊர்வலத்தின் ரம்மியம் காண்போரை கவர்ந்து இழுத்து கண்களுக்கு விருந்தாகவும் அமைந்துள்ளது. இதனால் மேகமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாலை ஓர குண்டை ஊசி வளைவுகளில் அமர்ந்து சுத்தமான ஈரக்காற்றை சுவாசித்தவாறு வெண்பஞ்சு மேக கூட்டங்களின் ஊர்வலத்தை கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். பூடானில் நடைபெற்ற தெற்காசிய தடகள போட்டியில் நீளம் தாண்டுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தைச் சேர்ந்த கராத்தே வீரர் வேலாயுதத்தின் மகன் வசிஷ்ட் விக்னேஷ். இவர் சென்னை கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் டெக்னாலஜி கல்லூரியில் MBA 2nd year படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் பூடான் நாட்டில் நடைபெற்ற 3rd தெற்காசியா யூத் ரூரல் கேம்ஸ் 2021 போட்டிகளில் இதில் இந்தியா சார்பில் நீளம் தாண்டுதல் பிரிவில் பங்கேற்றுள்ளார். அதில் 7.21 மீட்டர் நீளம் தாண்டி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் கடந்த 2019 மற்றும் 2020 நேபாளத்தில் நடைபெற்ற 6th and 7th இந்தோ நேபாள் யூத் கேம்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று நீளம் தாண்டுதல் பிரிவில் இருமுறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பூடானில் 3rd முறையாக தங்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த வசிஷ்ட் விக்னேஷுக்கு அவரது ஊர் மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். அவருக்கு ஊர் தலைவர், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் குமுளி சோதனை சாவடியில் நடக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை இடுக்கி ஆட்சியர் ஆய்வு செய்தார். கேரளாவில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக கேரள எல்லையில் உள்ள இடுக்கி மாவட்டத்திலும் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. இடுக்கி மாவட்டத்தில் தினசரி நோய் தொற்று 900 பதிவாகியுள்ளது. இதனால் கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. RT-PCR நெகட்டிவ் சான்று அல்லது 2 கொரோனா தடுப்பூசி போட்டதற்கான சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக போலீசார் சார்பில் கண்காணிப்பும் ஆவண சரிபார்ப்பும் எல்லைப்பகுதியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல கேரள எல்லையை ஒட்டியுள்ள திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சின்னாறு சோதனை சாவடியில் வனத்துறையினர் 24 தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பகுதிக்கு வந்த ஒற்றை யானை அங்கு சிவசக்தி என்பவருக்கு சொந்தமான நெல், கேழ்வரகு, வாழை போன்ற தோட்ட பயிர்களை மிதித்து நாசம் செய்ததோடு விவசாய நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பைப்புகளையும் உடைத்து நாசம் செய்தது. இது தொடர்பாக தகவல் அளித்தும் வனத்துறையினர் யானையை விரட்ட வராததால் பல மணி நேரம் போராடி கிராம மக்களே யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். தொடர்ந்து ஆலங்காயம், காவலூர், ஜமுனாமுத்தூர், தீர்த்தமலை, சத்திரம் போன்ற பகுதிகளில் ஒற்றை யானை சுற்றி வருகிறது. எனவே வனத்துறையினர் வனப்பகுதியை ஒட்டி ராட்சத பள்ளங்களை தோண்டி விவசாய நிலங்களுக்குள் யானை வராமல் தடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.
அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் தனியார் லாரி சர்வீஸ் நிறுவனத்திற்கு பயோ டீசல் என்ற பெயரில் போலியான டீசலை விற்பனை செய்வதாக பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷன் திருச்சி சரகம் சங்கத்தின் அரியலூர் பங்கு உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று வெளிமாநிலத்திலிருந்து வந்த லாரியை சிறைப்பிடித்தனர். இதுபோன்ற போலி டீசல் லிட்டருக்கு 15 ரூபாய் குறைவாக கொடுக்கப்படுவதால் அரசிற்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் மேலும் இந்த டீசலை பயன்படுத்தினால் வாகனத்தில் பழுது ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவுக்கு செல்லும் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அரசு பொது மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவுக்கு செல்லும் சாலையில் மழைநீர் வெளியேறுவதற்கு வழியில்லாததால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை நேரில் சென்று தெரிவித்தும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே சாலையில் உள்ள மழைநீரை அகற்றி மீண்டும் நீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றிய அத்திராம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தமிழக முதலமைச்சருக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த புகாரில் தாரமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள அத்திராம்பட்டி கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட சர்வோதய சங்க செயலர்கள் புரோக்கர்களை நியமித்தும் போலி நபர்களை கணக்கு காட்டியும் மோசடியாக கோடிக்கணக்கில் பலரும் சம்பாதித்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் விசாரணை நடத்தி மோசடி நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 3 பேர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் இருவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக ஹவாலா தங்கம் கடத்திய விவகாரத்தில் ஏற்பட்ட முன் விரோதத்தில் 3 கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. விசாரணையை துரிதப்படுத்தியுள்ள காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முத்தரசு மற்றும் வடிவில் ஆகியோர் பர்னிச்சர் கடை மற்றும் வணிக வளாகம் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து வாடகை செலுத்தாததால் இடத்தை காலி செய்யுமாறு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அறிவிப்பு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலி செய்யாததன் காரணமாக சீல் வைப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறையினர் வருவதை முன்கூட்டியே அறிந்த முத்தரசு மற்றும் வடிவில் கடையை பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர். இதன் காரணமாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை சுற்றறிக்கையை கடையில் ஒட்டி சென்றனர். மேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் அருகே அன்பூண்டி கிராமம் உள்ளது. இந்த கிராம விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை காட்டு விலங்குகள் நாசம் செய்வதை தடுக்க நாட்டு வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை அங்கு வந்த ஒரு நாய் கடித்ததால் முகம் சிதறி உயிரிழந்தது. இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் நிலத்துக்கு யார் நாட்டு வெடிகுண்டு வைத்தனர் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க 7530002333 இந்த வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் லாட்டரி, கள்ளச்சாராயம் விற்பனை, மணல் கடத்தல் உள்ளிட்ட எந்தவிதமான பிரச்சினைகளாக இருந்தாலும் நேரடியாக இந்த எண்ணை தொடர்பு கொண்டு புகார்கள் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் புகார் தெரிவிப்பவர்களின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். முன்ன மாதிரி கட்டடங்கள்லாம் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருந்தால் தான் கட்டடத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுப்போங்கிற மாதிரி அதை என்ன கடுமையாக்கணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் அதிகமாக நடக்கிறதுனால ஏரி குரங்கள்லாம் தூள்வாரி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கண்காணிக்கணும், இன்னும் வேகமாக நடத்தணும் எல்லாத்தையும். ஏரி குளங்கள் வாய்க்கால்கள் இதில் வந்து சரியாக தூர்வாரி இன்னும் தூர்வாரி கொண்டு தான் நிற்கிறார்கள். இன்னும் சரியாக தூர்வாரி 100% சரியாக தூர்வாரி மழைநீர் வந்து அந்த ஏரி குளங்களில் வந்து தேங்குமாறு தேங்கும் அளவுக்கு வழிவகை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அதிக அளவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்க்கணும். நம்ம சுற்றி இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய குளம் குட்டை அது எல்லாத்தையுமே நம்ம தூர்வாரணும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மழைநீரை வந்து அதிகபட்சமாக நம்மளால் வந்து சேமிக்க முடியும். தமிழக மக்களுடைய உயிர் நாடியான உயிருக்கான தேவையான இந்த நீர் வந்து செம்மைப்படுத்துவதற்கு இந்த நிலத்தடி நீரை வந்து வளர்த்துவதற்கும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் முறைப்படி கையில் எடுத்து அரசாங்கம் விரைவில் உடனடியாக அந்த செயல்பாட்டு கொண்டு வரும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள வரதமா நதி அணையில் பேரிடர் மேலாண்மை மீட்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் திண்டுக்கல் மாவட்டத்தில் போலீசார் உள்ளிட்ட அனைத்து காவலர்களுக்கு மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றுவது, இயற்கை பேரிடர் காலங்களில் சமயோசிதமாக செயல்பட்டு பொதுமக்களை காப்பாற்றுவது மற்றும் நீச்சல் பயிற்சி ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதில் 60 மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்ட முகாமில் தீயணைப்பு வீரர்கள் பயிற்சி அளித்தனர். கன்னியாகுமரி தொகுதி முன்னாள் எம்பி மறைந்த வசந்தகுமாரின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்வுக்காக அகஸ்தீஸ்வரத்தில் அமைக்கப்பட்ட மணி மண்டபம் மற்றும் அவரது உருவச்சிலையை தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியில் ராமச்சந்திரன் என்பவர் விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு சாலையில் கிடந்துள்ளார். அப்போது அவ்வழியாக காரில் வந்த மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் சாலை விபத்தில் அடிபட்டவரை ஆட்டோ மூலம் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடலூரில் குளிர்பானங்களை விற்பனை செய்வது போல் மதுபானம் விற்ற பெட்டிக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொன்னேரி பைபாஸ் சாலையில் உலகநாதன் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வந்துள்ளார். இவர் குளிர்பானங்கள் விற்பனை செய்வது போல் நூதனமான முறையில் சட்டவிரோதமாக மதுபானங்களும் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விருதாச்சலம் காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குளிர்பானங்கள் உடன் பதுக்கி வைத்திருந்த 40 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்து உலகநாதனை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 1 தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு 9, 10, 11, 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகள் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி மேட்டூர் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலமாக அரசு பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகள், கழிப்பிடம் உள்ளிட்டவைகளுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம் கிராமத்தில் உள்ள சிறுவர் பூங்கா சிதிலமடைந்து மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவது குறித்து செய்தி வெளியானதை அடுத்து சீரமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாணவரம் கூட்டுரோடு சாலையில் அமைந்துள்ள கடைகளில் இரவு அடுத்தடுத்து 4 கடைகளில் ஷட்டர் பூட்டை உடைக்காமல் நூதன முறையில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. இதில் 4 கடைகளில் 20,000 ரூபாய் வரை திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஜாம்புவானோடை மேலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் வெளியூர் சென்றிருந்த சமயம் அவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 15 பவுன் நகை, 8,000 ரூபாய் ரொக்கப்பணம், ஒரு மொபைல் போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈஞ்சார் விளக்கு அருகில் ஒரு பட்டாசு குடோனில் சுமார் 18 லட்சம் மதிப்பிலான 55 குட்கா புகையிலை மூட்டைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 55 குட்கா புகையிலை மூட்டைகளை பறிமுதல் செய்து நவநீத கிருஷ்ணன், கார்த்திக் ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக பொலிரோ கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வேலூரில் இருந்து ஓசூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த அரசு பேருந்தில் மாதனூர் பகுதியில் டிக்கெட் பரிசோதகர் ஏறி சோதனை செய்தார். அப்போது அந்த பேருந்தில் பயணம் செய்த பைரோஸ் என்பவரது பையை சோதனையிட்டதில் அதில் 10 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீசாரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டதில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.